வணக்கம். இன்றைக்கி வந்து வீடியோவில் சில சிறப்பான தகவல்களை பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒவ்வொரு கிழமையிலையுமே சில பொருட்களை வாங்குறது நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட கிழமைகளில் சில பொருட்களை வாங்குறது நமக்கு துரதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அந்த வகையில் சனிக்கிழமை அன்னைக்கு சில பொருட்களை வாங்குறதால நம்ம வீட்டில் சண்டை சச்சரவுகள், தீராத கடன்கள் இதெல்லாம் ஏற்படுத்தும். அதனால் சனிக்கிழமைகளில் வந்து நம்ம எந்த பொருட்களை வாங்கக்கூடாது, அப்படி வாங்கினா என்ன மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வரும் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. முதல்ல பார்க்க போகிறது வந்து இரும்பு. சனி பகவானுக்கு உகந்த சனிக்கிழமையில் இரும்பு சம்பந்தமான பொருட்களை வாங்கக்கூடாதுங்கிறது ஐதீகம். இரும்புங்கிறது வந்து சனி பகவான் ஆதிக்கம் செலுத்துகிற பொருளாக இருக்குது. அதனால் இரும்பு சம்பந்தமான பொருட்களை சனிக்கிழமைகளை கட்டாயம் வாங்கவே கூடாது. அப்படி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா குடும்பத்தில் தேவையில்லாத சச்சரவுகள் உண்டாகும், காரணமே இல்லாமல் சண்டைகள் உருவாகும். ஆனால் இரும்பு பொருட்களை நம்ம வாங்கக்கூடாதே தவிர அடுத்தவங்களுக்கு நாம் அதை தானமாக கொடுக்கலாம். இரும்பு பொருட்களை சனிக்கிழமைகளில் தானமாக கொடுக்கறதால கடன்கள் தீரும்ங்கிறது உண்மை. தீராத கடன்கள் தீர சனிக்கிழமைகளில் இரும்பு பொருட்களை தானமாக கொடுக்கலாம். கோவில்களுக்கு இரும்பு பொருட்களை வாங்கி கொடுக்கறத சனிக்கிழமைகளில் செய்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து எண்ணெய். சனி நீராடுவதால தோஷங்கள் விலகும். அதாவது சனிக்கிழமைகளில் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதால தோஷங்கள் நீங்கும். ஆனால் எண்ணெய் வாங்க சனிக்கிழமை உகந்த நாளாக இருக்காது. எந்த எண்ணெயாக இருந்தாலுமே சனிக்கிழமைகளில் வாங்கினா அடிக்கடி கடன்கள் வாங்க வேண்டிய சூழல் உண்டாகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமைகளில் எண்ணெய் வாங்குறத தவிர்க்க பாருங்கள். அடுத்து வந்து உப்பு. மகாலட்சுமி வாசம் செய்யும் 108 பொருட்களில் முதன்மையான பொருளாக உப்பு கருதப்படுது. உப்பை எப்போவுமே வெள்ளிக்கிழமைகளில் வாங்குறது ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் தவறியும் சனிக்கிழமைகளில் உப்பு வாங்கக்கூடாது. ஏன்னா சனிக்கிழமைகளில் உப்பு வாங்கினா தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்க நஷ்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை உப்பை வாங்குறத தவிர்த்து வெள்ளிக்கிழமையில் வாங்க முயற்சி செய்யுங்க. அடுத்து வந்து துடைப்பம். மகாலட்சுமி தேவி துடைப்பம் போன்ற பொருட்களையும் வாசம் செய்கிறதால வீட்டை சுத்தம் செய்யும் பொருட்களை எப்போவுமே சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது. துடைப்பம், மாப்பு, ஒட்டடை குச்சி இது மாதிரி சுத்தம் செய்யக்கூடிய பொருட்களை தவறியும் சனிக்கிழமைகளில் வாங்குறத தவிர்க்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இதையெல்லாம் வெள்ளிக்கிழமைகளில் வாங்குறது ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து வந்து எள். எள் எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் கொண்டு சனி பகவானுக்கு கோவிலில் தீபம் ஏற்றினா சகல செல்வாக்கும் அதிகரிக்கும். ஆனால் சனி பகவானுக்கு உரிய எள்ளை சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது. சமையலுக்கு தேவைப்படும் மாவு இது மாதிரியான பொருட்களையும் சனிக்கிழமைகளில் வாங்குறத தவிர்க்க பாருங்கள். சனிக்கிழமைகளில் மாவு சம்பந்தமான பொருட்களை காசு கொடுத்து வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினா எதிர்பார்க்கும் காரியங்கள் நிறைவேறாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நினைத்த காரியங்களில் இடையூறுகள் உண்டாகும். கூர்மையான பொருட்கள், ஆயுதங்கள் இதையெல்லாமும் சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினா தீராத துன்பங்களும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் உண்டாகும். கூடவே இந்த நாட்களில் உலோகம், மரம், தோல் இதனால் செய்யப்பட்ட பர்சு, செருப்பு, உலோகப் பொருட்கள், கத்திகள், கத்திரிக்கோள் இதையெல்லாமும் வாங்கக்கூடாது. இந்த பொருட்களை சனிக்கிழமைகளில் வாங்குறதால நோய்கள், கடன்கள், வறுமை இதெல்லாம் அதிகரிக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு குவளைகள் மாதிரி தோட்டக்கலை சம்பந்தமான பொருட்களை வாங்குறதால நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தோட்டக்கலை சம்பந்தமான பொருட்களை வாங்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவலுடன் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.